இந்த உலகத்துல மிக கொடூரமான பகுதி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்க இந்த ஸ்னேக் ஐலாண்ட தான் காட்டுவேன். காரணம் என்னன்னா 106 ஏக்கர் பரப்பளவு கொண்டுள்ள இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுமார் 4.5 லட்சம் பாம்புகள் இருக்குது. அப்போ 1 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 4,245 பாம்புகள் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா 1 மீட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு பாம்பது பார்க்கலாம். அப்போ எந்த அளவுக்கு கொடூரமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல டாப் 10 டெட்லியஸ்ட் பாய்சன் உள்ள இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட் பாம்புகளும் இங்கே தான் இருக்குது. இது ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு உதவியாகவும் இருக்கு. எப்படின்னா இதில் உள்ள பாய்சன் மூலியமா சில மெடிசனுக்கு கூட உபயோகப்படுத்துறாங்களாம். ஆனால் இந்த வகையான பாம்புகளை இந்த உலகத்துல வேற எங்கேயும் நீங்க பாக்குறது கஷ்டமா. இந்த வீடியோல இந்த ஐலாண்டுக்குள்ள போக முடியுமா, போனா என்ன பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், இங்க யார் இருக்காங்க, இந்த ஐலாண்ட் எப்படி உருவானுச்சுங்கிற எல்லா டீடைல்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் அக்டோபர் 31 நான் லைவ் வரப்போறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் கிவ் அவே பிரைஸ் ஒன்று இருக்குது. அதை பத்தி டீடைல் தெரியும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருக்க கிவ் அவே ஸ்டோரியை நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஐலாண்டில் இருக்கிற வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா, மீனிங் என்னன்னா அந்த அளவுக்கு கிளீனாக இருக்கும். இதோட கிளைமேட் அப்புறம் டெம்பரேச்சர் எல்லாம் நார்மல் தான். சவு போலோ பிரேசில் இருந்து 33 கிலோமீட்டரில் இருக்கு. அங்கே இருக்கிற மலைகள் அப்புறம் கிரீனரிஸ் எல்லாம் பார்க்கும்போது இயற்கையை அவ்வளோ ரசிக்கலாம். பார்க்கறதுக்கு டூரிசம் பிளேஸ் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குமா. ஆனால் எவ்வளோ அழகோ அவ்வளோ ஆபத்து இதுக்குள்ளே இருக்குது. காரணம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம கால் எடுத்து வைக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு பாம்புகள் நம்ம பார்க்கலாம். ஒன்று தரையில் இருக்கலாம், இல்லைனா தலையில் இருக்கலாம், ஐ மீன் தலைக்கு மேலே இருக்கலாம்னு சொன்னேன். இந்த ஐலாண்டோட உண்மையான நேம் என்னென்னா இல்லடா கிமாடா கிராண்டே. பிரேசிலியன் வேர்டு. இதுக்கு மீனிங் என்னென்னா பிக் பர்ன்ட் ஐலாண்ட். காரணம் இங்கே இருக்கிற லோக்கல் இங்கே வந்து குடியேறலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த காடையும் ஒரு காலத்தில் எரிச்சிட்டாங்க. 1909 தான் லைட் ஹவுஸ் பில்ட் பண்ணுறாங்க. காரணம் இரவு நேரத்தில் யாரும் தெரியாமல் கூட இந்த பக்கம் கரை ஒதுங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த ஐலாண்ட் பகுதியை சுற்றி இருக்கிற மக்கள் கிட்ட இந்த ஐலாண்டை பற்றி கேட்கும் பொழுது அவங்க சொன்னது என்னன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னால இந்த வாட்ச்மேன் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸில் தான் தங்கி இருந்திருக்காங்க. பாம்புகள் கடிச்சு மொத்த ஃபேமிலியும் இறந்துருக்காங்களாம். நீங்கள் காசு கொடுத்து நிறையா கொடுத்து அங்கே போக சொன்னால் கூட ஏன் லைஃபை ரிஸ்க் எடுத்து நான் அங்கே போக தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐலாண்டுக்குள்ளே நுழையிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லீகல். காரணம் அவ்வளோ டேஞ்சரஸான பகுதிங்கிறதுனால மட்டும் கிடையாது, இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேப் பாம்புகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான பாம்புகள், மனிதர்களால் இதுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான். மெடிக்கல் ரிசர்ச்சர்ஸ் பாம்புகளை பற்றி படிக்கிறவங்களுக்கு இங்கே போகிறதுக்கு அலோடு உண்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவி ஸ்டாஃபுக்கும் அலோடு உண்டு. காரணம் அங்கே இருக்கிற லைட் ஹவுஸை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக, அதை தவிர வேறு யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. ஆனால் இவ்வளோ டேஞ்சரஸான பகுதியில் கூட நீங்கள் போக முடியும். ஃபர்ஸ்ட் திங் அங்கே இருக்கிற அத்தாரிட்டிஸ் அதுக்கப்புறம் பிரேசிலியன் நேவி கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். காரணம் அவங்க தான் இதை பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் நம்ம கூட வரணும். ஸோ அவங்களோட லைஃபை ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு உங்கள் கூட வர அவங்க சம்மதிக்கணும். அதுக்கப்புறம் பாம்பு கடிச்சா அதுக்குள்ள மருந்து எல்லா வகையான எக்யூப்மெண்ட்டையும் எடுத்துட்டு நீங்கள் அங்கே போகணும். அதுக்கப்புறம் முழங்காலுக்கு கீழே சில ப்ரொடெக்ஷன், பாம்புகள் உங்களை கடிக்கிறது வந்து பாதுகாக்கிறதுக்காக. கடைசியாக கரையில் ஒரு ஆம்புலன்ஸும் ரெடியாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ ப்ரொடெக்ஷனையும் தாண்டி இங்கே போகணும்னா நமக்கு கெத்து வேணும். நான் பேய் இருக்க வீட்டுக்குள்ள கூட நுழைஞ்சிருவேன், இந்த மாதிரி பாம்பு இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். இந்த கோல்டன் லேண்ட்ஸ்கேட்டோட பாய்சன் கூட பார்த்தீங்கன்னா கோல்ட் கலராக தான் இருக்கும். இதில் இருக்கிற கொடிய விஷம் 5 பேரை கொல்லக்கூடிய வலிமை உள்ளதான், அவ்வளோ டேஞ்சரஸ். இது கடிச்சா 7% தான் பிழைக்கிறதுக்கே சான்ஸ் இருக்குமாம். இதில் இருக்கிற ஹீமோடாக்சிக் காம்பனன் நம்மளோட சதையவே சாப்பிட்ருமாம். அதுக்கப்புறம் வாமிட் வரும், அப்புறம் உடம்பு முழுக்க முழுக்க ஸ்கின்னோட கலர் டோட்டலாக மாறும், பயங்கரமான பெயின் ஏற்பட்டு மயக்கம் அடைஞ்சிருவீங்க. இதுக்கிட்ட கடி வாங்கின சில கேசஸ் பார்க்கும்பொழுது யூரின் அண்ட் வாமிட்டில் கூட ரத்தம் வந்திருக்கு. இதன் மூலமாக என்ன தெரியுதுன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே இன்டர்னல் ப்ளீடிங் ஆகுது, அதாவது ரத்தம் உள்ளேயே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்கும் மேலே இது கடிக்கணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் மேலே அதோட பாய்சனை தூவி விட்டாலே போதும், உங்களோட ஸ்கின்குள்ளே இது ஆசிட் மாதிரி செயல்பட்டு உங்கள் ஸ்கின்குள்ளே போயிடும், அதுவே உங்களை கடிக்கிறதுக்கு சமம். வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா நான் மேலே சொன்ன எல்லா ப்ராசஸும் நடக்க ஆரம்பிக்கும், ஃபைனலாக நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் இங்கே யாரோட உதவியும் இல்லாமல் வந்து இந்த பாம்பு கிட்ட கடி வாங்கினா 1 ஹவர்க்குள்ளே ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? இந்த லேண்டுக்கும் கரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐலாண்ட்லேருந்து நீங்கள் போட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் போட்டை எடுத்து மெயின்லேண்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குள்ளேயே சாப்டர் க்ளோஸ் ஆயிரும். அதனால தான் இவ்வளோ ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இது கடித்த உடனே கிட்னி ஃபெயிலியர் ஆயிருமாம். இதில் அதிகமாக நம்ம பாடி மசில்ஸ் தான் பாதிக்கப்படுமாம். ஆனால் இந்த ஸ்னேக்லேருந்து ஆல்ரெடி மருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக பாம்பு கடித்தா நம்ம ரத்தம் உறைஞ்சு போயிடும். ஸோ எல்லா ரத்த செல்லையும் கொண்டுரும், அதுக்கப்புறம் நம்ம செத்துருவோம் கரெக்டாக. ஆனால் இதிலிருந்து எடுக்கக்கூடிய மருந்து அப்படியே ஆப்போசிட், அதாவது உங்களுக்கு பிளட் கிளாட் ஏதாவது இருந்தால் சரி செய்யக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது அப்படின்னு மெடிக்கல் ரிசர்ச்சர் சொல்லியிருக்காங்க. மேலும் ஹார்ட் டிசீஸ், பிளட் ப்ரெஷருக்கு கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? இந்த வகையான பாம்புகளுக்கு நீந்த தெரியாதான், அப்படின்னா எப்படி இந்த ஐலாண்டுக்குள்ளே வந்திருக்கும் அப்படிங்கிற கொஸ்டின் வரும். தியரி படி 11,500 வருஷத்துக்கு முன்னால் இங்கே இருக்கிற பகுதி லேண்டாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பூமியோட வெப்பத்தின் காரணமாக பனிக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உருகி சீ லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கிற பாம்பு வகைகள் உயரமான பகுதியை நோக்கி தஞ்சம் புகுந்திருக்கு. சீ லெவல் மேலும் மேலும் ரைஸ் ஆகும் பொழுது இந்த இல்லாடா கிமாடா கிராண்டேன்ற பகுதி ஐலாண்டா மாறுது. அதனால தான் இப்ப வர அந்த பாம்புகள் இங்கே இருக்கு, அதோட பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய பாம்புகளோட உணவு வகைகள் பாத்தீங்கன்னா பறவைகள் மட்டும்தான். பறவைகள் வர்றதுக்காக பொறுமையா அந்த மரத்தோட உச்சியில
காத்துக்கிட்டு இருக்குமா, இதோட உணவுகள் கம்மியா இந்த ஐலாண்ட்ல கிடைக்கிறதுனால கொலப்பசியா இருக்குமா, அதனால இது வேட்டையாடுற திறனும் பாத்தீங்கன்னா நார்மலா வெளியில இருக்க பாம்புகளை விட இதுக்கு அதிகமாவே இருக்குமா, ஒன்ஸ் ஏதாவது பறவைகள் உட்கார்ந்ததும் ஒரு செகண்ட் மிஸ் பண்ணாம அப்படியே பிடிச்சிருமா. ஏற்கனவே இங்க இருக்க லைட் ஹவுஸ்ல ஒரு ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இந்த கோல்டன் லான்செட் பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு படகு ஓட்டுற ஒருத்தவர் இந்த ஸ்னேக் ஐலண்டுக்கு வாழைப்பழம் பறிக்கலாம்னு வந்திருக்கார், கீழே இருந்த பாம்பை அவர் கவனிக்காம இருந்ததுனால இது அவரை கடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் டே இவர் காணும்னு ஊர் ஃபுல்லா தேடியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் மக்கள் சந்தேகப்பட்டு இங்க வரும்பொழுது அவரோட பாடி இங்க இருந்திருக்கு, உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. ரீசன் என்னன்னா 100 மேல பாம்பு அவர் கடிச்சிருக்கு. ஒரு ரெக்கவரி டீம் இதே ஐலாண்ட்ல இருந்து 5000 வருஷத்துக்கு பழமையான சில்வர் காயின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து அவங்களுக்கு தெரிய வந்தது மேபி இன்னும் நிறைய ரகசியங்கள் இந்த ஸ்னேக் ஐலாண்டுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்களோட ஒட்டுமொத்த டீமையும் கூப்பிட்டு மறுபடியும் இந்த ஐலாண்டுக்குள்ள போயிருக்காங்க. இவங்களுக்கு இந்த ஐலாண்டை பத்தி ஓரளவு தெரியும். ஒருவேளை இவங்கள யாராவது பாதிக்கப்பட்டா இவாக்குவேஷன் சொல்லப்படுற அவசர நடவடிக்கையே 1 மணி நேரத்துக்கு மேலாகும்னும் அவங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஆனா மெடிக்கல் ரிசர்ச் டீம் கிட்ட இதை பத்தி விசாரிக்கும் பொழுது இந்த பாம்போட விஷத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்ததும் அவங்களோட ப்ராஜெக்டையே போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போனாங்களா போகலையா அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டோரி. எதுக்கு இதை சொல்றேன்னா 5000 வருஷத்துக்கு மேல பழமையான காயின் எடுத்திருக்காங்கன்னா அங்க கூட ஒரு நாகரிகம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அங்கேயும் புதையல் இருந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கு. காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில கொள்ளை கூட்டம் இதை பண்ணிருக்கலாம், ஆனா எந்த ஒரு அபிஷியல் நியூஸும் இதை பத்தி கிடையாது. ஆனா இது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இங்க சில கொள்ளை கூட்டம் அவங்களோட பணம் நகைகள் எல்லாமே இங்க வந்து புதைச்சு வச்சிருவாங்களாம், காரணம் யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கறதுனாலதான். அதுக்கப்புறம் இந்த கோல்டன் லான்செட் பாம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப அரிய வகை பாம்பு அப்படின்னு சொல்லிட்டேன். சோ என்னைக்குமே இந்த மாதிரி பொருளுக்கு அதிகமான வேல்யூ இருக்கும். ஸோ பிளாக் மார்க்கெட்டில் சில பேர் இந்த பாம்பை பிடிச்சி விற்று பணம் சம்பாதிக்கிறாங்க, சில பேரை போலீஸ் கூட அரெஸ்ட் பண்ணியிருக்கு. இது சப்போஸ் உங்ககிட்ட இருந்தா, அதாவது இந்த பாம்பு உங்ககிட்ட இருந்தால் இதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா, 5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வர சைஸை பொறுத்து மதிப்பு மாறும். பாம்பை பிடிச்சா இவ்வளோ காசா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் யார் ரிஸ்க் எடுத்து அங்கே போகிறது? இந்த எல்லா காரணத்தினாலும் தான் த மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸ் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்னேக் ஐலாண்டை குறிப்பிட்றாங்க. இன்னமும் நிறைய பேர் அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி அந்த ப்ராசஸ், அதாவது இந்த மெடிக்கல் எக்யூப்மெண்ட், அப்புறம் டாக்டர், அப்புறம் ஆம்புலன்ஸ், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போகிறாங்க. ஆனால் இவ்வளவு செலவு பண்ணி அவங்க லைஃப் அவங்க ரிஸ்க் எடுத்து அங்கே போகணும். இந்த ஸ்னேக் ஐலாண்டை பற்றி நீங்கள் மேலும் விவரம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், விக்கிபீடியாவில் போய் பார்க்காதீங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ டிஸ்கவரி அப்புறம் நேச்சுரல் வேர்ல்ட் இதிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. லைவாக போய் வீடியோ கூட எடுத்துருக்காங்க. அதில் காட்டக்கூடிய பாம்பு வகைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இதுவரை நான் டிவியில் கூட பார்த்தது கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம அங்கே போகலைனாலும் ஒரு புது அனுபவமாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கேட்க போகிற கொஸ்டின் என்னன்னா, அந்த கோல்ட் கலர் ஸ்னேக் ஒன்று காட்டினேன்ல, அதோட நேம் என்ன அப்படிங்கிறத எடுத்து மட்டும் வச்சுங்க. October 31st, 6:30 நான் லைவ் வரும்போது அப்போ சொன்னால் போதும். உங்களுக்கு சப்போஸ் ஒரு வாய்ப்பு வருது, இந்த ஐலாண்டுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் போவீங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு வேறு என்னென்ன தெரியும் அப்படிங்கிறத கான்வெர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாவில் வந்து டிஎம் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட சேர்த்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலில் போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சி ஒன் அதுவும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. Thanks and bye.